தென்னாப்பிரிக்காவில் வைரங்களுக்காக சுரங்கங்கள் தோண்டிய காலம் அது. பலரும் அவங்க செஞ்சிட்ருந்த வேலையை விட்டுட்டு வைரங்களை தேடுறதுக்காக போனாங்க. பலருக்கும் வைரங்கள் கிடச்சி ரொம்ப பணக்காரரும் ஆனாங்க. இதை பார்த்துட்ருந்த ஒரு விவசாயிக்கு ரொம்ப மன கஷ்டமாக போச்சு. நம்ம வெயிலையும் மழையிலையும் இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஆனால் இவங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு பணம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேந்தே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப மனவேதனையாக போச்சு. அதனால் அவர் வச்சிட்ருந்த இடத்த மற்றவங்களுக்கு விற்றுட்டு அவர் வைரங்களை தேடி அலைய ஆரம்பித்தார். அவர்கிட்ட இருந்து வாங்கினவர் அந்த இடத்த ரொம்ப நல்லா பராமரித்து விவசாயம் பண்ணி ரொம்ப செழிப்பாக அந்த இடத்தையே மாற்றி ரொம்ப பணக்காரராக ஆனார். ஆனால் இந்த இடத்த விற்றுட்டு வைரம் தேடி போனவருக்கு வைரமே கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கெல்லாம் தேடியும் அவருக்கு ஒரு இடத்துல கூட வைரமே கிடைக்கல. அந்த இடத்த வாங்கினவர் புதிய பயிர்களை அந்த இடத்துல பயிரிடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்த பண்படுத்துகிறாரு. அப்போ தான் அவர் அந்த வேலை செஞ்சிட்ருக்கும் பொழுது ஒரு இடத்துல கல் மாதிரி ஒரு பொருள் அவருக்கு தென்படுது. அது என்னன்னு எடுத்து பார்த்து சுத்தம் செஞ்சு பார்க்கும் பொழுது அது வைரமாக மின்னுது. சிலர்கிட்ட கேட்குறாரு இது என்ன அப்படின்னு கேட்குறாரு. எல்லோரும் சொல்கிறாங்க இதுதான் வைரம் அப்படின்றாங்க. அந்த இடத்த வாங்கினவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. நம்ம இதை எதிர்பார்க்கவே இல்லையே, இது நம்மளுக்கு கிடைக்கும்னு நம்ம நினச்சே பார்க்கலையே, ஆனால் நம்மளுக்கு இது கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் வைரம் தேடி போன அந்த விவசாயிக்கு வைரம் கிடைக்கவே இல்லை. இந்த செய்தி அவருக்கு கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஐயோ, நம்ம நிலத்தை வந்து அவருக்கு கொடுத்துட்டோமே, நம்ம நிலத்து மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையிலையும் சில சமயம் நம்ம தவறான முடிவுகளை எடுப்போம். மற்றவங்கள பார்த்து இவங்க பண்ணியிருக்காங்களே அதற்காக நம்ம அதையே செய்வோன்னு சொல்லிட்டு அந்த செயலை செய்வோம். ஆனால் நம்மளுக்கு அந்த வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நம்ம எல்லோரும் தனித்துவமானவர்கள். நம்மளுக்குன்னு தனித்தனி அடையாளங்கள் இருக்குது, தனித்தனி திறமைகள் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதில் நம்ம முயற்சியை செலுத்தும் பொழுது தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்குமே தவிர, அவங்க செஞ்சிட்டாங்க இவங்க அதை பண்ணிகிட்ருக்காங்க அதனால் நானும் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்மளுக்கு எது வரும், நம்மளுக்கு எதில் நம்ம சிறந்தவங்க அப்படின்னு நம்மளை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதற்காக நம்மளுடைய உழைப்பை போடும் பொழுது தான் வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன வருமோ, நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம செய்வோம். ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் ஸ்டே பிளஸ்ட்.